இந்தியா அனுப்பி வைத்த 5 லட்சம் கொரோனா தடுப்பு மருந்துகள் கனடாவுக்கு சென்றடைந்தன. இந்தியாவில் தயாரிக்கப்படும் கொரோனா தடுப்பு மருந்துகள் பல்வேறு உலக நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி இந்தியா முதல்கட்டமாக அனுப்பி வைத்த 5 லட்சம் மருந்துகள் கனடாவுக்கு சென்றடைந்தன. இதனை டொரோண்டோவில் கனடாவுக்கான இந்திய தூதர் அஜய் பிசாரியா, கனடா அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். மேலும் 15 லட்சம் மருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது. இதனிடையே செனகல் நாட்டுக்கு கோவிஷீல்டு மருந்து சென்றடைந்துள்ளது. இதனை ட்விட்டரில் தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், கொரோனாவுக்கு எதிரான உலகளாவிய போரில் இந்தியா முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பு மருந்துகளை 25 நாடுகள் பெற்றுள்ளதாகவும், வரும் நாட்களில் 49 நாடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.